வெல்கம் டு ஷோபா சமையல். இன்றைக்கி பார்க்க போகுது ப்ரான் தொக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் நல்ல கொஞ்சம் எண்ணெய் போடுங்க, கொஞ்சம் நல்ல தூக்கலத்தை எண்ணெய் போடுங்க. ஏன்னா தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட் வரும். அது கொஞ்சம் காஞ்ச எண்ணெய்க்கு சூடான பிறகு கொஞ்சம் ஃபெனுக்ரிக், ஆனால் வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெங்காயம் டமேட்டோ ரெண்டும் ஈக்குவலண்ட்டாக நம்ம எடுத்திருக்கோம். மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அவ்வளோ வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். சீக்கிரமாக வெங்காயம் ஃப்ரை பண்ணணுன்னாக்கா அதுக்காக நம்ம என்ன போடணுன்னாக்கா கொஞ்சம் ஒரு டீஸ்பூனு சால்ட் போடலாம். அப்போ அது சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். இப்போ எங்களுக்கு நீங்கள் பார்க்குவீங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் கலரு சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்குது. இவ்வளோ வந்தால் போதும். இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு வெளுது பேஸ்ட்டு போடணும். எப்போவும் நீங்கள் இஞ்சி பூண்டு எதே ஒரு நான்வெஜ் ஆகட்டோ எதோ வெஜிடேரியன் எதே ஒரு டிஷ் பண்ணாவும் இஞ்சி பூண்டுன்றது நிறைய நம்மளுக்கு தேவை உள்ளது. அது நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி வைங்க, அது ரொம்ப நல்ல டேஸ்ட் வரும். கடையில் வாங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்ல டேஸ்ட்டு வராது. பின்ன தட் இஸ் நாட் குட் ஃபார் ஆர் ஹெல்த் ஆல்சோ. அதுக்காக நீங்கள் வீட்டிலே செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நீங்கள் அது மணம் பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இதே ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் இந்த வெங்காயம் தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்ல மணம் வரும். அந்த மணம் வந்து அந்த நான்வெஜ்லேயும் சேரும் போது நல்லா அந்த ஒரு இந்த நான்வெஜ்க்கு ஒரு ஸ்மெல் வரும், அது போகும். அப்புறமா டமேட்டோ போடுங்க. நான் அரைச்சி சின்னதாக கட் பண்ணியிருந்த டமேட்டோ நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அது நல்லா குக் ஆனால் தான் நம்ம வேறு ஸ்டெப் எடுக்க முடியும். இல்லைன்னா பச்சை அப்படியே டமேட்டோ வேகாமே நல்லா எங்களுக்கு டிஷ்ஷு கிடைக்காது. ஸோ டமேட்டோ நல்லா வெந்து அதை ஒடிங்க. ஒடிக்கும் போது என்ன ஆகும், அது சீக்கிரமாக அது பொடியாகி அது சாகி ஆகும். எங்களுக்கு அந்த தொக்குன்றது நல்லா கிடைக்கும். ஏன்னா இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணினில்லை. அப்புறமா ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரான்ல நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பெருஞ்சீரகப்பொடி, ஆனால் சோம்பு பவுடர் போடுங்க. இது நான்வெஜ்க்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குற ஒரு பவுடர் இது. பின்ன காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா அது கலரு வரும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறமா நார்மல் ரெட் சில்லி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போடலாம். சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க காரம், சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும் போது அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செப்பரேட் ஆகும். இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுங்க. ஏன்னா டமேட்டோலாம் நல்லா வெந்தால் தான் என்னமாதிரி செப்பரேட்டாக அந்த ஆயிலெல்லாம் வரும். அப்புறமா கொஞ்சமாக நான் புளி தண்ணி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதே சீ ஃபுட்டு நீங்கள் பண்ணும் போது கொஞ்சம் புளி நீங்கள் சேர்த்தாக்கா ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. எல்லாம் ஏன்னா எல்லா மசாலாலாம் வேக விடணும். இப்போ பார்க்கும் போது எண்ணெய் வேறையாக இருக்கோ மசாலா வேறையாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும், வேக வைக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இது மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ப்ரானு இப்போ நான் சேர்த்துட்டுக்கிறேன். அதே மாதிரி ப்ரான் போட்டு இம்மிடியட்டாக மிக்ஸ் பண்ணிடுந்தாங்க. ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. ஏன்னா நம்ம சும்மா கிண்டினே இருந்தால் என்ன ஆகும், ப்ரான் ஒடிஞ்சிடும். ப்ரான் போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம்.
இதுக்கு எவ்வளோ வேணும் உப்பு அவ்வளோ போடுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு ப்ரான் எல்லாம் ஒடியாது. அதே மாதிரி நிறைய நேரம் ப்ரானை வேக வைக்காதீங்க, அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 6-7-2 மினிட்ஸ் அவ்வளோத்தாது. வெந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்கள் ப்ரான் தொக்கு ரெடியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.